ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. 108 திவ்ய தேசத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிற கோவில் உறையூர் நாச்சியார் கோவில். புராதன காலத்தில் இந்த கோவிலை திருக்கோழி அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம். எதனால் திருக்கோழி அப்படின்னு பெயர் பெற்றது அப்படின்னா, சோழ நாட்டு அரண்மனை, அவங்க அந்த அரண்மனையை சேர்ந்த ஒரு யானை அங்கே வரும்பொழுது ஒரு கோழி வந்து அந்த யானையை தாக்கி வந்து ஓட செய்ததான். அதனால் இந்த இடத்துக்கு வந்து திருக்கோழியூர் அப்படிங்கிற பெயர் வந்ததான். இப்படிங்கிற மாதிரி நெட்டில் வந்து நான் வந்து படித்தேன். இது புராதன பெயர். இப்போ வந்து இந்த கோவிலுக்கு வந்து நாச்சியார் கோவில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வெக்காளியம்மன் கோவில். நீங்கள் உறையூர் நாச்சியார் கோவிலுக்கு போகும் பொழுது பக்கத்துலேயே வெக்காளியம்மன் கோவிலும் இருக்குது. நீங்கள் அந்த கோவிலுக்கும் வந்து போகலாம். திருச்சியில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும், தெரியாதவங்களுக்காக தான் இந்த குறிப்பு. வெக்காளியம்மன் தெரியும், மேற்கூரை வந்து இல்லாமல் இருக்கும், வெயிலும் மழையும் எல்லாமே அந்த சாமி மேலே வந்து படும். அந்த மாதிரியான ஒரு கோவில், மேற்கூரை அமைப்பு இல்லாமல் வந்திருக்கும் வெக்காளியம்மன் கோவில். அதான் அந்த கோவிலோட தனி சிறப்பு. இப்போ நம்ம வந்து வந்துட்டோம் நாச்சியார் கோவிலுக்கு வந்துட்டோம். முன்னாடி புராதன பெயர் வந்து திருக்கோழியூர் இந்த கோவிலோட பெயர். நீங்கள் திருச்சி வந்துட்டாலே போதும், நாச்சியார் கோவில், உறையூர் நாச்சியார் கோவில்னு சொன்னாலே பஸ்ஸில் வந்துடலாம், நீங்கள் ஈஸியாக வந்துடலாம். உறையூர் நாச்சியார் கோவில் பஸ் ஸ்டாப் பேர். கோபுர தரிசனம் நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க. கோவிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுப்பதற்கு வந்து அனுமதி கிடையாது. அதனால் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஒரு இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு கோவில். கோபுர தரிசனம் கிடைக்கிறது பெரிய விஷயம், பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கோயிலுக்கு போகும் பொழுது நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு துளசி வாங்கினதை தான் பார்த்துட்ருக்கீங்க. துளசியும் தாமரை பூவும் வந்து வாங்கினேன், அதான் பார்த்துட்ருக்கீங்க நீ வீடியோவில். இப்போ நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், நீங்கள் கோபுர தரிசனம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க திரும்ப ஒரு முறை கோபுர தரிசனம் காமிக்கிறேன், பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். திருச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உறையூர் நாச்சியார் கோவில்னு சொல்லுங்கள், போயிடலாம். மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் திருச்சியில் திருச்சூர் உறையூர் நாச்சியார் கோவில். வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் திருச்சிக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் போயிட்டு வாங்க. பக்கத்துலேயே வந்து வெக்காளியம்மன் கோவில் இருக்கு. அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்லேயே வந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு உச்சிப்பிள்ளையார் கோவில் போகலாம், ஸ்ரீரங்கம் போகலாம். இந்த மாதிரி நிறைய கோவில்களுக்கு பஸ் வசதி, எல்லா டிரான்ஸ்போர்ட் பற்றி கவலை இல்லை. இந்த கோவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி உடனே வந்துடலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நாச்சியார் கோவில் நீங்கள் சொன்னீங்கன்னா 24 ஹவர்ஸும் திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப எளிமையாக இந்த கோவிலுக்கு வந்து வந்து அடைஞ்சிடலாம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு ரொம்ப ட்ராவல். இன்றைக்கி வந்து நிறைய கோவில்களுக்கு போனேன், அதனால தான் கோவில் பதிவு போடுவதற்கு வந்து லேட் ஆகிடுச்சு. நெட்ஒர்க் ப்ராப்ளம் வேறு. முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு பதிவு கொஞ்சம் சீக்கிரமாக வரும் முயற்சி பண்ணுறேன். நீங்கள் இப்போ 1 நிமிஷம் இந்த கோபுர தரிசனத்தை பார்த்துட்டு முழுவதுமாக பார்த்து 1 நிமிஷம் பாருங்கள், இந்த கோபுர தரிசனத்தை பாருங்கள். நான் திரும்ப சொல்கிறது தான், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ வந்து கட் பண்ணிக்கோங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ.